நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பேசலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முக்கியமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, இறந்து படுத்த செய்தி தான் ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன். அது என்னன்னு சொன்னாக்கா, நம்ம சேனலுக்கு வந்து ஜாயின் பட்டன் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இது ஆக்டிவேட் ஆகி ரொம்ப நாளாச்சு, ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வரும்போது ஆக்டிவேட் ஆகிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது சரியாக. நமக்கு சொன்ன போனால் இங்கிலீஷ் அறிவு வந்து கொஞ்சம் கம்மி. அந்த இங்கிலீஷ் வந்து நமக்கு சரியாக தெரியாது. படித்தது வந்து பாலிடெக்னிக் தான் இல்லையா, ரொம்ப ஒன்றும் அறிவு கிடையாது. அதனால் அதை பற்றி பெருசாக தெரியல. ஏதோ சும்மா ட்ரை பண்ணேன், ஒரு $2 வந்து செட் பண்ணேன் ஜாயின் பட்டனை. நான் யார் டைம் அந்த ஜாயின் பட்டன் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்கல. அதுலேயுமே கூட நம்ம அண்ணங்க ஒரு 3 பேர் வந்து நமக்காக ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகியிருக்காங்க. எனக்கு அதிசயமாக இருக்கணும். யார் டைம் கேட்காமே கூட பண்ணியிருக்காங்க. நான் பேசுகிறதும் ஒரு சேனல் நம்பி அதையும் 3 பேர் ஏற்றுக்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு உங்களை பார்த்தாலும் பரிதாபமாக இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கே என்னை பார்த்து சிரிப்பாக இருக்குது. சரி சரி, அந்த மாதிரி வந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த சின்ன தொகை எனக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருந்திருக்குது. கூடுதலாக இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிஜிட்டல் பெக்கர். நீங்கள் அந்த தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கான விஷயம் அதான், டிஜிட்டல் பெக்கர். அதை ஜாயின் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரில அப்படின்னு சொன்னால், ரொம்ப எளிமையாக சொல்லணும்னாக்கா, டிஜிட்டல் பெக்கர் நல்லா ஆன்லைனில் வந்து பிச்சை எடுக்கிறது அப்படி கூட வச்சுக்கலாம்னு ரொம்ப. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து நிறையா கேபிள் நெட்ஒர்க்கில் வேறு வேறு சேனல்ஸ் பார்ப்பீங்க. உதாரணம் ஒரு சன் டிவி, விஜய் டிவி, நிறையா குரூப் டிவி பார்ப்பீங்க. அந்த மாதிரியான டிவிகள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு பேமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, மாதமான கேபிளுக்குள்ளோன்னு. அந்த மாதிரி யூடியூபோட விஷயத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சேனல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்லலை, அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. நான் அதெல்லாம் சேனல் பண்ணலை, ஓகேவா. சும்மா டைம் பாஸ்க்கு எனக்கு தோன்றத விஷயத்த நண்பர்கள்ட்ட பேசிகிட்ருக்கேன். அப்படி இதை வந்து ஒரு சேனலாக அவங்க கன்சிடர் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணுவாங்க. யூடியூப்புக்காரனுக்கு என்ன நினச்சானோ தெரியல, என் மேலே அவனுக்கு ரொம்ப பாசம் போல். பாசப்பட்டு பயவில் 10,000 சப்ஸ்கிரைபர் வரும்போதே எனக்கு கொடுத்துருக்கான். எனக்கு தெரியாது, அதாவது இந்த ஜாயின் பட்டனை எதுக்கு, அது என்ன யூஸ் பண்ணணும் தெரியாது. சும்மா ஏதோ கொடுத்துருக்கானே நானே அதுக்கு போய் அப்படின்னு ஓட்டிகிட்டே இருந்தேன். $2 போட்டு எலிஜிபிள் பண்ணி விட்டேன். அதில் 3 நண்பர்கள் சேர்ந்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ஏதாவது தம்பி எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், இவனுக்கு ஏதாவது ஃபண்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் கொடுக்கலாம். அதாவது டிஜிட்டலில் பிச்சை எடுக்கலாம்னு வச்சுக்கிடுங்களேன், எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு. அதுவுமே வந்து பிச்சை போடுற மகராசர்கள் வந்து எப்படின்னா இருக்கிறத கொடுப்பாங்க, என்னவளோ தான்ப்பா இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த ஆன்லைன் அந்த ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப் அதை பொறுத்தளவுக்கு என்னன்னாக்கா, நான் தான் சொல்லுவேன் எனக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மிரட்டி பிடுங்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க. அதை நான் அப்படி கேட்கல, $2 ஒரு செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம சேனல் இன்னும் ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் வந்து நல்ல கேமரா வாங்கி நிறைய பேர் போடுங்கன்னு சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேசுறது கூட நான் வந்து செல்ஃபி கேமராவில் தான் பேசிகிட்ருக்கேன். நல்ல கேமரா கிடையாது, உண்மை அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வெளிநாட்டில் வேலைக்காக வந்தேன். இங்கே ஃப்ளைட்டு போகாதனால ஊருக்கு போக முடியல. தற்போதைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும் சார். தானே ஊருக்கு போனதுக்கப்புறம் கேமரா வாங்கணுன் இருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஃபண்டிங் இன்னும் நம்ம அரேஞ்ச் பண்ணலை. அதுக்கு ஏதாவது ஃபண்ட் பண்ணணும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அது சரி தானே, இது ஒரு சேனல், இதுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு நம்பி ஏதாச்சும் கொடுக்கறத யோசனை பண்ணிங்கனாக்கா அதில் கொடுக்கலாம். கூடுதலாக என்னென்னாக்கா, நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த சேனலில் மாற்ற போகிறேன். நிறைய நாம் தமிழர் கட்சியினுடைய, நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு மாவட்ட தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய முன்னாள் போட்டியிட்ட வேட்பாளர்கள், இனி வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அப்படின்னு நான் சார்ந்திருக்கக்கூடிய, நான் திருநெல்வேலி மாவட்டம் பக்கம் இருக்கிறேன், என்னுடைய மாவட்டம் சுற்றிருக்கக்கூடிய ஒரு 4-5 மாவட்டத்தில் கூடிய எல்லாரையுமே நான் வந்து இன்டர்வியூ பண்ணலான் இருக்கிறேன். அவங்க கொடுத்தாங்கன்னா, அவங்க இன்டர்வியூ கொடுக்க என்னையும் ஒரு சேனல் நம்பி கொடுக்க தயாராக இருந்தால் செய்கிறேன். இதை வந்து எதிர்கால பிளான் இந்த சேனலை பொறுத்தளவுக்கு. அடுத்ததாக வந்து நான் நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர், வேறு எந்த பதவியிலையும் கிடையாது. அப்படி கொடுத்தாங்கன்னா வெளியே வந்துடுவேன் சரி தானே, அது எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி உறுப்பினராக இருக்கிறதுனால அண்ணன் சீமானை யாராச்சும் எடுத்து பேசும்போது எனக்கு ஒரு சின்ன ஆதங்கம். அதுக்கு சரியான பதில் எதுவாக இருக்குமோ அப்படின்னு நம்பி இதை பேசுகிறேன்னு தவிர, இது ஏதோ கட்சியில் இருந்து பேச சொல்கிறாங்க அப்படின்னு சில பேர் கருத்து சொல்கிறாங்க, அது கிடையாது. நானாக தான் பேசுகிறேன். கூடுதலாக இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஜாயின் பட்டன் பண்ணி மெம்பர்ஷிப்போ அதில் ஏதாச்சும் ஒரு காசு கொடுத்தீங்கன்னா இதிலேருந்து கட்சிக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து இந்த யூடியூப்புங்கிறது ஒரு, இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு விளம்பரத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு வருவாய், பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் நிறைய முறை நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கிற போது இது ஒரு பார்ட் டைம் வருமானம், நீங்கள் வந்து இதை தம்பிக்காக கொடுக்கக்கூடிய அந்த பணம் ஜாயின் பட்டனில். அப்படி கொடுத்தா உனக்கு என்னப்பா ஸ்பெஷலாக செய்வீங்க எனக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா யூடியூப் சேனலோட ஜாயின் பட்டன் விஷயங்களை பார்த்தேன். அதுவுமே நான் பார்க்கல, நேற்று என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பேசினார். அவர் தான் ஜாயின் பட்டனுடைய அருமை பெருமைகள் எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஓ இவ்வளோ விஷயம் இருக்குதா இருக்குல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நிறையா ஜாயின் பட்டனுடைய விஷயங்களை பார்த்தேன். பார்த்தபோது நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னாக்கா, ஜாயின் பட்டனில் வந்து சேரக்கூடிய அந்த
மெம்பர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக வீடியோ மேக் பண்ணுறது, அந்த வீடியோவில் பண்ணும்போது இருக்கக்கூடிய தவறுகள், எடிட்டிங், கட்டிங், பிட்டிங், ஓட்டிங்லாம் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாமே ஃப்ளாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு காமிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக ஸ்பெஷலாக வீடியோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பணம் போட்டு நடத்தக்கூடிய சேனல்கள். நாம் வந்து இந்த பாருங்கள் செல்ஃபி கேமராவில் ஒரு 10,000 ரூபா செல்லை வச்சு பேசிகிட்டு இருக்கேன், சரி தானே, இதுதான் நிலவரம். இந்த மாதிரி இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா வருமா, அவ்வளோதான், இதுதான் வந்து நிலவரம், நம்ம சேனலோட அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது. அதனால் என்னால் உங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோலாம் மேக் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்னு சொன்னாக்கா, நீங்கள் நினைக்கக்கூடிய டாபிக், அதாவது அதில் வந்து பின் பண்ணியிருப்பேன் அந்த டாபிக் வந்து, தம்பி நான் உன்னோட சேனலில் மெம்பராக இருக்கேன், எனக்காக இந்த டாப்பிக்கை பற்றி ஏதாவது பேஜ் கொடுப்பா அப்படின்னா, என்னுடைய அறிவுக்கு எது சரின்படுதோ, அதுக்காக நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள் அணுகுண்ட ஆராய்ச்சிலாம் கேட்டானே தெரியாது, சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது எனக்கு தெரியும் நீ நம்பி கேட்டுனீங்கன்னா, அது நியாயமான விஷயம் மனதில் ஏற்படுதோ அதை நான் பேசுவேன், அது உண்மை. அது சமயத்தில் உங்களுக்காக மட்டுமே அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகாது, எல்லாருக்கும் கொடுத்துருவேன், ஓப்பன் பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து இந்த சேனலை பொறுத்த மட்டும், சரி தானா? அப்புறம் வந்து இனி ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன், உனக்கெல்லாம் காசு தர முடியாதுப்பா அப்படின்னு இங்கே ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும், எனக்கு தர வேண்டாம் அப்படிங்கக்கூடிய மனசு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா. ஆனால் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு என்னச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், நியாயமாக இதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன், மன்னிச்சிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோ எதுக்காக நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால், என்னோடய யூடியூபோட முதல் மாத வருமானத்தில் நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத காட்டுறேன். அருமை பெருமை சொல்கிறதுக்காக இல்லை, அந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். அதில் சில விவரங்கள் கொடுத்துருக்கேன், ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அங்கே மதம் மாற்ற மாட்டாங்க, அப்பா அம்மாலாம் இல்லாத குழந்தைகள் நிறையா இருக்காங்க, உங்களுக்கு வேணால் தத்தெடுத்துக்கலாம், நீங்கள் உணவு கொடுத்துக்கலாம், சோப்பு சீப்புன்னு உங்கள்கிட்ட என்ன இருக்குது கொடுக்க நினைக்கிறீங்களோ கொடுக்கலாம், உங்கள்கிட்ட பழைய துணிமணிகள் நிறையா இருக்குதுன்னா கொடுக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது அதெல்லாம் கொடுக்கலாம். அந்த வீடியோவில் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணியோட கேட்டுக்கலாம். பணம் எக்காரணம் கொண்டு கையில் கொடுக்கக்கூடாது, அந்த ஹாஸ்டலோட ரூல்ஸ் அதுதான், சரி தானே? உங்களுக்கு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு தரணுங்கிற அவசியம் கூட இல்லை, என்னால் நான் ஓரளவு சம்பாரிச்சிக்க முடியும், இருந்தாலும் தம்பி ஒன்று தரேன்ப்பா அப்படின்னு சொன்னால் மினிமம் $2 ஒரு ஜாயின் பண்ணணும். டிஜிட்டல் பெக்கர், அதாவது ஹை லெவல் பிச்சைக்காரன் இல்லையா, அந்த மாதிரி டிஜிட்டல் பெக்கர்னு போட்டு இனி ஒரு பண்ணியிருக்கேன், அது $5 கொடுத்துருக்கேன், சிங்கப்பூர் டாலருக்கு கொடுத்துருக்கேன், சரி தானே? இப்போ நம்ம இருக்கப்படி நாடு பாருங்கள், சிங்கப்பூரில் இருக்கிறேன், அதனால் கொடுத்துருக்கேன். சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டே பிச்சை எடுக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டால், எல்லா நாட்டிலையும் எல்லாருக்கு தானே செய்வான் இல்லையா, சிங்கப்பூரில் இருக்கிறேன்னா சிங்கப்பூரே நான் கிடையாது, சொன்னேன் இல்லையா, வேலை பார்க்குறதுக்கு வந்தேன், தற்செயலாக வந்தவன் இப்படி ஃப்ளைட் இல்லாமல் உட்காந்துருக்கேன். சரி, எப்படி ஒரு பார்ட் டைம் இன்கம் இருக்குது, நம்ம அண்ணனை பற்றி திட்டுறவங்களுக்கு நம்மளும் திட்டி போடுவோம்னு இது வரைக்கும் யாரும் திட்டலை, என்ன தான் திட்டுறாங்க, போட்டுட்ருக்குறேன். நான் எப்போவுமே இப்போ உங்கள்ட்ட பேசுகிறேன் இல்லையா, இதில் எதையுமே எடிட் பண்ணுறது கிடையாது, நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குறாங்க, எதாவது எடிட் பண்ணி போட்டீங்களான்னு. ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டேன், அதுக்கு முன்னாடி ஃபேக்ட் செக்னு பேர் வைக்கலை, ஒரு சில வீடியோக்கள் எடிட் பண்ணி போட்டேன், இதுதான் எடிட் பண்ணேன், அதுவும் எனக்கு எடிட்லாம் சரியாக பண்ண தெரியாது, நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே பேசிடுவேன், எடிட்டிங் பண்ணது கிடையாது. அதனால் சில நேரங்களில் உளறல் இருக்கிற மாதிரியும் சில பேருக்கு தோணலாம், ஆனால் உங்களுடைய பேச்சும் என்னுடைய பேச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் தனியாக நண்பர்கள்ட்ட பேசும்போதும் நான் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நின்னும்போது தெரியல, வெகு விரைவில் யூடியூப்காரனே எம்எல்ஏ ரொம்ப பாசப்பட்டு பயவுள்ள எடிட் கூட பண்ண தெரியாமல் இப்படி ஒரு சேனல் எடுத்துகிட்டு இருக்கேன், இவனுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸா அப்படின்னு சொல்லி 10,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது எனக்கு என்ன பண்ணிட்டானா, ஜாயின் பட்டனை எலிஜிபிள் பண்ணிவிட்டான். நியாயமாக 30,000 சப்ஸ்கிரைபர் வந்தவங்களே இன்னும் காத்து கிடக்காங்க, 30,000 வரணும், 30,000 வந்தவங்களே காத்து கிடக்காங்க, இன்னும் எலிஜிபிள் ஆகலை. ஆனால் எனக்கு கொடுத்துருக்கான், 2 மாதம் முன்னாடி கொடுத்துட்டான், நான் அதை கூட உபயோகப்படுத்த தெரியாமல் பண்ணினேன். அப்பவும் நம்மளுடைய அண்ணன்கள் 3 பேர் சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு மனதார வாழ்த்துக்கள். இன்னும் எங்களுக்கு நிறையா அந்த சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கேமரா வாங்கணும், கேமரா பார்த்து வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட 65,000 ரூபா வருது. அடுத்து அந்த கேமரா அதுக்கடுத்தான அதோட சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட் எல்லாம் சேர்த்து 70,000 ரூபாய்க்கு மேலே வருது. அடுத்ததான் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஒன்று சொல்லியிருக்கேன், இந்த நம்ம இன்டர்வியூ பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஒரு வீடு ஒன்று பிடிக்க போகிறேன், வாடகைக்கு பேசியிருக்கோம். ஸோ மினிமம் வந்து 6,000 ரூபாய் வாடகை வருது அந்த வீட்டுக்கு வந்து, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ரூமாவது இருக்கணும்ல, நம்ம யாராச்சும் இன்டர்வியூ பண்ணுறோம்னா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அப்போ தங்குறதுக்கு 2 ரூம் இருக்கணும், ஒரு பாத்ரூம் அட்டாச் இருக்கணும், ஒரு தண்ணி வசதி இருக்கணும், நம்ம கட்சிக்காரங்க தான் வருவாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று ஃபெசிலிட்டி பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு மினிமம் ஒரு 6,000 ரூபாய்க்கு மேலே தான் வாடகை கிடைக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நான் மந்த்லி செலவு பண்ணணும், சேனலுக்கு வந்து செலவு பண்ணால் தான் அந்த இன்டர்வியூஸ்லாம் எடுக்க முடியும், கேமரா வாங்கணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் ஒரு நம்ம அண்ணனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும்னா, நான் அதற்கு போடக்கூடிய முதலீடு எவ்வளவு, குறைந்தபட்சம் கேமரா, அந்த க்ரீன் ஸ்க்ரீனு, அதுக்கு ஒரு எடிட்டிங், எனக்கு எடிட்டிங் தெரியாது, அப்போ நான் என்ன செய்வேன், இன்னொரு ஆளை வேலைக்கு வைக்கணும். இப்போ கேமரா வந்து நான் எடுக்கிறேன்னா, நானும் இனி ஒருத்தர் இன்டர்வியூவில் பேசுகிறோம் அப்படின்னா கேமரா கண்டிப்பாக எடுக்கணும், ஒரு ஆள் வைக்கணும் இல்லையா, அப்படிங்கும்போது
கேமராமேன் வித் எடிட்டர் கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனல் யாரும் கிடைக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ அப்படி வரும்போது அதுக்கு ஒரு செலவு இருக்குது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி ஃபோனில் போடலாம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம சாணக்கியா டிவிகளில் பண்ணுறாங்க, நம்ம இப்போ மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தர் வந்து சேனல் ஃபோர் விஷன் ஃபோர் நினைக்கிறேன் அது ஒரு சேனல் பண்ணுறாரு. இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளும் ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு சொன்னாக்கா நான் குறைந்தபட்சம் அதில் ஒரு 2 லட்சம் ரூபாய் நான் இறக்கணும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் ஒரு ஓரளவுக்கு இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு, வீடியோ மாதிரியாவது தெரியும். இப்போ பண்ணுறதுலாம் வீடியோ இல்லை, சும்மா பண்ணுறேன். அப்போ அந்தளவுக்கு பண்ணுன்னா தேவைப்படுது. அந்த காரணங்களுக்காக சரி பண்ணுப்பா, உன்னை நம்புகிறோம்ப்பா, நீ பேசுகிறதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி தெரியுது, அதனால தான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த ஜாயின் பட்டனை தட்டி விடுங்க. எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் பார்த்துட்டு ஓடிட்டிங்கன்னா அதில் முழு விவரம் உங்களுக்கு புரியாது. ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணும், ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாம் தெளிவாக இருக்குது. அதை நாம் அடிச்சிருக்கேன், ஃபோன் அடித்து கேளுங்க, 100 தடவை விசாரிங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆள் உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தால் போய் பார்த்துட்டு வரணும் கூட சொல்லுங்கள், என்னையை நம்பாதீங்க. எப்போவுமே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பதறிவு, சரியாக சொல்லிட்டேனா? சரி ஓகே. அந்த மாதிரி 100 தடவை விசாரிச்சுட்டு உதவி செய்யுங்க. பண உதவி அவங்கள எதிர்பார்க்கலை, பண உதவி எதிர்பார்க்கலை. அந்த ஹாஸ்டலில் மதம் மாற்றுறதும் கிடையாது, அதனால் மதம் மாற்றிடுவாங்களோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிடுவோமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஓகே, இன்றைக்கான விஷயத்த பேசிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கட்சி சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசலை, அதுக்காக ஐம் ஸோ சாரி. டிஜிட்டல் பெக்கர் அப்படிங்கக்கூடிய டைட்டிலில் பேசியிருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.